நண்பர்களே, மூலிகை பல்பொடி எப்படி தயாரிப்பது என்பதை மூன்றே நிமிடத்தில் கோவை ஹீலர் மதிவாணன் குழுவைச் சேர்ந்த திருமதி செந்தாமரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன பொருளை பயன்படுத்தணும், அதில் என்ன கலந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை நம்ம தான் முடிவு பண்ணணும், வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது. நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிற இயற்கை முறையில் தயாரிக்கிற பல்பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இயற்கை பல்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கடுக்காய் 100 கிராம், தாண்டிக்காய் 100 கிராம், நெல்லிவற்றல் 100 கிராம், வால்மிளகு 50 கிராம், கிராம்பு 20 கிராம், ஏலக்காய் 10 கிராம், இந்துப்பு 20 கிராம், மஞ்சள் ஒரு சிட்டிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இயற்கை பல்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிவற்றல் மூணுலேயுமே தோலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும், விதையை கண்டிப்பாக நீக்கிடணும். தேவையான எல்லா பொருட்களையுமே வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சோம்னா நம்ம இயற்கை பல்பொடி தயார். நம்ம இப்போ காய வச்ச எல்லா பொருட்களையும் அரைக்க போகிறோம். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிவற்றல், வால்மிளகு, கிராம்பு, ஏலக்காய், உப்பு, மஞ்சள் தூள். இது நம்ம இப்போ செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக மிக்சியில் அரைச்சி காட்டுறோம். அரவை மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் உபயோகப்படுத்துறதுக்கு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நைஸாக நல்லா வரும். நம்ம இயற்கை பல்பொடி பயன்படுத்துறதுக்கு தயார். நம்ம இயற்கை பல்பொடி தயாராகிடுச்சு. நம்ம டூத்பேஸ்ட்டுக்கு மாற்றாக இதை கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்தலாம். இதை நம்ம பயன்படுத்தும் போது பற்கள் வந்து நல்லா வலுவாகும், ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கும், வாயில் ஏதாவது புண்கள், வலி, பசொத்தை இந்த மாதிரி வாயில் ஏற்படுற எல்லா தொந்தரவுகளையும் இது சரி பண்ணிடும். இதை தினமும் பயன்படுத்தி நாம் பயனடையலாம்.